Sarvaviknaram Devam Sarvaviknavarjanam Sarvasiddhipradadaram Mandeham Gananayaham Vel Vel Muruha Trivel Muruhanakaraharo Gara. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நிறைய விஎஸ்எம் ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் 10 நாள் வகுப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள் மாறி வெற்றிப்படிகளாக மாறுறதுக்கும், அதே சமயத்தில் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும், இறைவனுடைய தெய்வீக ஆக்கர்ஷண சக்தி எப்படி நம்மளுக்குள்ளே வர்றது, எப்படி நம்மளுக்குள்ளே வெளிப்படுறது அப்படிங்கிற அற்புத செய்திகளையும் நம்ம வந்து தினம் தினம் விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ப்ரோக்ராமில் கண்டினியூஷன் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதில் டெய்லி ஆன்லைனில் நீங்கள் எங்க கூட இந்த லெக்சரை வந்து கேட்க முடியறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ஜோதிடம் நியூமராலஜி வைதிக வாஸ்து நாட்கள் குறிக்கிறது இது போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. திருமண பொருத்தம் பிரத்யேகமாக நிறையா பேர் கொடுக்கக்கூடிய திருமண பொருத்தங்கள் அது உடனே தீர்வுகளாக சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தை மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4 கல்யாணங்கள் நம்மளால் பார்த்துட்டிங்கன்னா திருமணம் பார்த்து முடிஞ்ச ஒரு அற்புதமான விஷயம். எப்போவுமே பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நபர்களாக நம்ம வந்து பொருத்தம் பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எண், அதாவது ஒரு பிடித்தமான ரொம்ப விசேஷமான நம்மளுடைய பேர், இந்த பேரில் இருக்கக்கூடிய திருத்தம், இதுக்கு எண்கணிதம், இந்த எண்கணித பிரகாரமும் பேர் வைக்கிறது, கடைக்கு பேர் வைக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829. சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரை மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாத்திரை. இந்த யாத்திரையில் நானும் கலந்துக்கணும் சார். அதாவது அடியார்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் திருவண்ணாமலையில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப முடியாதவா அவர்கள் பார்த்துட்டேன்னா சிவதீட்சை பெற்று அப்படியே சிவனுக்காக வந்து உட்கார்ந்து சிவனையே சதாகாலம் தியானம் பண்ணக்கூடியவர். அவர் கர்மாக்கள்லேருந்து விடுபட்டு சிவனை நோக்கிய தபம் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய நபர் சித்தராக தெய்வமாக ஞானியாக யோகியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம் கண் முன்னே பார்த்துட்டு நம்ம வாழும் இந்த காலத்தில் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் கண் முன் தெரிஞ்சும் நம்ம கண்கெட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண பலனாயிடும். அதனால் அந்த மாதிரி சித்தர்கள் ஞானிகள் புருஷர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவ ஆச்சரியப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய கலாச்சாரம் தான். நம்ம பக்கத்திலே இருந்துட்டு நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் என்றைக்குமே நம்ம கை கொடுக்கும், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். ஆன்மீக பணிக்கு ஒருத்தர் இரண்டு பேர் பத்தாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். பக்தி பிரச்சாரம் இன்றைக்கி உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இந்த பக்தி இறைவனை நோக்கிய தொண்டு ஆன்மீக விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அதில் 4 பேர் கை கொடுக்கும் பொழுது இன்னும் பலப்பெறும், தெய்வீக காரியங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதில் சாது யாத்திரை, திருவண்ணாமலை சாது யாத்திரை, மகேஸ்வர ஹோமம், சாதுக்களுக்கு அன்னம் பாலிப்பு, அடியார்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள், இதை இந்த மாதம் நம்ம சாது யாத்திரையாக பண்ணுறோம். 15-16 எங்க கூட நீங்கள் திருவண்ணாமலைக்கு பிரயாணம் பண்ணலாம். அருகில் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வரலாம். நீங்களே உங்கள் கையால் அடியார்களுக்கு கொடுக்கலாம். இதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவர்கள் டீட்டெயில் தருவாங்க. உங்களுடைய உதவி இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம் சார். செவ்வாய் வெளியில் பணம் கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வரவு செலவுகள் இருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் செலவுகள் மட்டும், அனாவசிய செலவுகள் மட்டும் பண்ணவே கூடாது. அது எந்த காலகட்டத்திலையும் பண்ணக்கூடாது. அதில் குறிப்பாக பார்த்துட்டேன்னா செவ்வாய் வெள்ளி பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள், இந்த தான தர்மங்கள்லாம் பார்த்துட்டேன்னா மற்ற நாள் உகந்ததாக இருக்கும், குறிப்பாக சனிக்கிழமை வியாழக்கிழமை. அதில் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான தர்மங்களுக்கு உரியது கிடையாது சார். எப்போவுமே தான தர்மம் பண்ணோன்னு சொல்கிறா, அதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம் அப்படின்னு கிருஷ்ணரே குஜேலர்கிட்ட சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி செவ்வாய் வெள்ளியில் நமக்குண்டான சேமிப்பு நாளை வைத்து கொண்டோம்னா நிச்சயமாக அது வரவுகளாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறாங்க. 29/1/2022 ஸ்ரீபில வருஷம் தை மாதம் 16ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் தனுராசி. இன்றைய திதி துவாதசி. மாலை 6:19 வரை பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை, மேஷம் ரிஷபம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. நீங்கள் மூல நட்சத்திரம், அதாவது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உரிய நாள். ஆஞ்சநேயரை போய் வணங்குறதுக்கு விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆஞ்சநேயாயத்மிகே வாயு புத்திராயத்மிகே தன்னோ ஹனுமன் பிரஜோதியார். ஆஞ்சநேயரை வேண்ட வழிபட மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய பிரம்மாண்டம் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி துவாதசி முடிஞ்சு திரையோதசி. இன்றைக்கி சனி பிரதோஷம்.
பிரதோஷ காலே புண்ணிய காலகன்வா. இந்த பிரதோஷ காலம் புண்ணிய காலமாக மாற்றுறது எப்படி? பிரதோஷ காலம் ஆழகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரை வழிபடுறது. அப்படி இருக்கும்போது அது எப்படி சார் புண்ணிய காலமாக மாறும்? விஷக்காலம்னு சொல்லுவாளே, புண்ணிய காலமாக மாற்றுறது அது இறைவனை வழிபட்டால் மட்டும்தான். ஒரு விஷக்காலத்தை புண்ணிய காலமாக மாற்றுறது இறைவனை வழிபட்டா. இதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் சனி பிரதோஷம், கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பரமேஸ்வரர் வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றம் பிரம்மாண்டம் கூடி வரும். ஒரு குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நான் சொன்னேன், பிரதோஷம் அஞ்சு கால பிரதோஷம், அஞ்சு பிரதோஷத்தை போய் வழிபடுங்க. தயிர் அபிஷேகம் பண்ணி இந்த தயிர் எடுத்து சாப்பிடுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் இறைவன் கொடுத்து விடுவான். அவள் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிச்சுட்டு இருந்தவா. உண்மையாகவே இறைவனுடைய வரத்தில் அவள் வந்து பிரதோஷ வழிபாடு பண்ணால் குழந்தை வரம் கூடி வந்தது. மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருந்தால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அந்த பிரதோஷநாதருக்கு, அதாவது அந்த சுவாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க, அந்த குழந்தைக்கும் அந்த சுவாமியினுடைய பெயரே வச்சா. இந்த மாதிரி அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடியது தான் பிரதோஷ வழிபாடு. அதை அவள் ஜாதகத்தில் தென்பட்டது, அது பெரிய ஆச்சரியம். சரி, இன்றைய தினத்தில் பிரதோஷம் சுவாமி வழிபாடு பண்ணுறது நல்லது. நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டுருக்கோம், கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக பேச்சலராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உபதேசம் பண்ணிட்டுருக்கோம், ஜோதிடராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் உரிய நட்சத்திரம்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னக்கூடிய தொழில் தான் பண்ணுறேன், சில ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவா, இந்த நட்சத்திரத்தில் பிள்ளையாருக்கு போய் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கும். இன்றைக்கி நட்சத்திர பெருமைகளும் நட்சத்திர சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. தேதி பிறந்தநாள், நட்சத்திர பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திற்காக கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன காரியங்களில் கோவித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குடும்ப சம்பந்தமான நிறையா விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். ஆனால் பணம் பொருள் இதை வைக்கிற போது கவனம் என்பது தேவை. நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டுருப்போம். யார்ட்டையாவது அதை எடுத்து பங்கு பெற்று நம்ம சொல்லும்பொழுது அந்த காரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுறது. அதனால தான் யார்ட்டையும் சொல்லாமல் சில காரியத்தை செய்யணும். அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு சொல்லுவாள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கும்போது இதையே கடைபிடிக்கிறது நல்லது. பிரயாணத்தை கிருத்திகை நட்சத்திரத்துக்காக தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தினம் திருவாவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். ஆனாலும் கிருத்திகை நட்சத்திரத்திற்குதான் கவனம் என்பது தேவை. ரோஹிணி சிறப்பாக உண்டு. மிருகசேஷ நட்சத்திரம் எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது மற்றவாட்டை கேட்டு பண்ணிக்கணும்னு சொல்லுவாள். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எதாக இருந்தாலும் குருமார்கிட்டையும் பெரியவங்ககிட்டையும் கேட்டு பண்ணிக்கலாம். ரகசியத்தை நம்ம ஒரு விஷயத்து பண்ணோம், சீக்கிரம் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கூட்டு சேரும்பொழுது இவாளை வச்சு தான் நம்ம கணக்கு போடுவாள். அதனால் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சேம் வைப்ரேஷனோடு நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நம்ம ப்ரொசீட் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணம் வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்கள் உங்களோட பேசுவாங்க, பழகுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் தட்டி போச்சு, கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலையாட்கள் மற்றவர்கள் மூலமாக ஏமாற்றுறது, அல்லது யாராவது ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ரொம்ப மன சங்கடங்களை கொடுக்கும். ஓரிரு நாட்கள் கழித்து அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆஹா, இதுதான் ஒரு பெரிய அனுபவம், லெசன். நம்ம லைஃப்பில் படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் லெசன் தான். அந்த லெசன் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. யார்ட்டையும் ஒரு காரியத்தை சொல்லும்போது 100க்கு 100 மணி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, வெற்றி கிடைக்கும். நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான வேலை கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்த்துக்குன சூழ்நிலைகள் இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவா கவனம் என்பது தேவை. கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அது முடிச்சே ஆகணும், சக்ஸஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாளாக உடம்பு படுத்தின்னு இருக்க, ரொம்ப முடியாத இருந்துருக்கிற வாழ்க்கை ஆரோக்கியத்திலையும் ஆயுள்லையும் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகள் வெளியில் விளையாடுறா, மற்றவாளை நம்பி விட்டுட்டேன், இந்த காரியத்தை நீங்கள் பண்ணவே கூடாது.
இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நடக்காதுன்னு பல பேர் சொல்லும்பொழுது நான் நடத்தி காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கூடி வரும். குழந்தைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக எடுத்து பார்த்துப்பீங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரங்கள் மருத்துவர் சொன்ன நேரங்களை கடைபிடிக்காத நம்ம மாறி ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரியாது, பின்னாட்களில் அது தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பொறுப்புகள் இருந்துட்டுருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வர்த்தகங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு நேரம் குறிக்கிறது, தேதியை குறிக்கிறது, இந்த நாள் இந்த நாளில் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணுங்கிறத அழகாக நீங்கள் இடப்படுவீங்க. அதே மாதிரி யார்ட்டையா ஒரு தப்பு இருக்குன்னா அவங்களை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சிம்மராசி என்பர்களுக்கு இன்ட்யூஷன் எப்போவுமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னி ராசி என்பர்களே, சில நேரம் அசதியாக இருந்து சில நேரம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும். ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சோன்னா அந்த வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் முழுமையாக நம்ம ஈடுபட மாட்டோம். அதனால் ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரும். அதே சமயத்தில் ரொம்ப வயசானவாட்டை சில விஷயங்களை ரொம்ப ஆபத்தாகும். நம்ம தொழிலில் நடக்கக்கூடிய உண்மையான அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டோம்னா அவளுக்கு மனசு தாங்காது. அதனால் முடிந்த வரைக்கும் சிலது சொல்லலாம், சிலது சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான். பயப்படுற மாதிரி விஷயம் இன்றைக்கி மாதிரி நாளைக்கு நல்லதாக வந்துடும். ஆனால் அவள் மனசில் இந்த பயம் நின்றுட்டே இருக்கும். அதனால் பெரியவங்ககிட்ட சொல்லும்போது கவனம் என்பது தேவை. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் எதிர்காலத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, சாதகமாக சில காரியங்கள் நடக்கும். இருப்பினும் பிரயாணத்தின் போது கவனம் என்பது சகோதர சகோதரிகள்கிட்ட சொத்து சம்பந்தமான பேச்சு, பூர்வீக சம்பந்தமான பேசும்போது, வழக்குகளில் இருக்கும்போது அந்த சம்மந்தமான விஷயங்களில் எதையும் மீறி, அதாவது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மனசில் கொண்டே வரக்கூடாது. ஏன்னா நட்சத்திரங்கள் கூட அந்த மாதிரி பூட் பண்ணி விடும். சில நேரங்களில் அவசரமாக சில காரியங்களை பண்ணக்கூடாது. பிறர் வேண்டான்னு சொல்ல காரியத்தை செய்யப்படாது. அதுமாதிரி சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்களே பெரியவங்க, ரொம்ப சிரித்தா என்ன நடக்க போகிறதோ, ரொம்ப அழுதாக என்ன நடக்க போகிறதோ, அந்த மாதிரி சில சகுன நிமித்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் பொருள் இதில் ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, சிறு சிறு முயற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக சிங்கிள் பேரண்டாக இருந்துருக்குவா, நம்ம லைஃப்பில் இப்படியே இருந்துருக்கோமே, யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இருந்துருக்கே, நம்ம ஏதாவது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு அந்த காரியங்களுக்கு பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாள் எடுக்க முடியாத முடிவுகள்லாம் இன்றைய தினத்தில் எடுப்பீங்க. குரு வழிபாடு உங்களுக்கு ஒரு வெற்றி வழிபாடாக மாறும். ரொம்ப நாள் மனசில் இருந்த வருத்தங்கள் தீர்றதுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். எல்லோரும் கிண்டல் கேலி பேசுவாள், பேசிட்டு போட்டோம். ஆனால் நம்ம சக்ஸஸ் பண்ணும்போது எல்லோரும் பாராட்டுதல் பண்ணுறாலே, அந்த பாராட்டுதல் கூடிய சீக்கிரம் இன்னும் பெரிய பாராட்டு தான் வரும். ஸ்கூல், அகாடமி, ஆன்லைன் சம்மந்தமான சப்ஜெக்ட் இருக்கா, டான்ஸ் டீச்சராக இருந்தால், பாட்டு டீச்சராக இருந்துருக்கோம், வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம், சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவாளுக்கு, ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருக்கோம், மரியன் இன்ஜினியரிங் படிச்சுருக்கிறவங்க, அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுருக்கவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடிவு இருந்து அந்த முடிவை முடிகிற வரைக்கும் ஆட்டி சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த தினத்தில் எடுத்தக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். அதே மாதிரி மனசில் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் அமோகமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. ஒரு பக்கம் லாபம் இருக்கும், ஒரு பக்கம் விரயங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சொந்த பந்தங்கள் ரொம்ப நேசித்தவா, அவளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், அவளுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா ரொம்ப மனசு வலிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சே, நல்ல விஷயங்கள் பண்ணால் பாவம் இப்போ இப்படி இருக்காளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். அவங்க உதவின்னு கேட்டால் உங்களை மாதிரி உதவி செய்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்தால் வரணும். அந்த மாதிரி உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஸ்கூல் டீச்சராக இருந்துருக்கிறவங்க, காலேஜில் பிரின்ஸிபலாக லெக்சராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலே பொறுப்புகள் நிறையா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய அரசியலில் சம்மந்தமாக விஷயங்களில் பொறுப்புகள் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு மேலும் பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். யார்ட்டையும் பேசும்போது பழகும்போது யதார்த்தமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்கள், இனி எதிர்காலத்தில் வர போட்டி, எதிர்காலத்தில் வர ஒரு தேர்தலோ இல்லை ஒரு விஷயத்தை சந்திக்கும்பொழுதோ அதை பற்றிய முழு வியூகங்கள்லாம் வகுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, ரொம்ப பணிவாக இருந்து பல காரியத்தை எடுத்து செய்வீங்க.
அதே மாதிரி உங்களுடைய ஹம்பிள்னஸ் மிகப்பெரிய உயரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேட்ட நிறையா கற்றுக்கலாம்னு சொல்லும் போது உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக பிறர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பண வருமானம் பண சிக்கல்கள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியலாக இருந்துருக்குவா, மண்டபம் வச்சுருக்கா, லேண்ட்லார்டாக இருந்துருக்கா, வீடு விற்கணும்னு நினச்சிருக்கிறவர்கள்லாம் நினச்ச காரியங்கள் நடக்கும். ஒரு புதுசாக ஒரு கட்டணம் கட்டணம்னு நினச்சிருக்கிறவர்களுக்கும் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம், இறைவனுடைய தரிசனம் மன திருப்தியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானதையும் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ரொம்ப அன்பாக பாசமாக நிறையா நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுக்கக்கூடிய முடிவுகளில் திருப்தியான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியங்கள் அமோகமான பலன்களை தரும். தெய்வ சிந்தனைகள் உங்கள் மனசு திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பேசக்கூடியது முடிவெடுக்கக்கூடியது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நம்ம எடுத்து மனசில் யோசித்து வச்ச விஷயத்தை டார்கெட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய முதற்கடமை. அப்படி செய்துட்டோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இவர் எடுத்தார், இந்த காரியத்தை செய்தார் அப்படிங்கிற நல்ல பேர்கள் கிடைக்கும். சில நேரங்களில் லேட்டாக சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் பார்த்துப்பார், நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், அதாவது தோஷ காலத்தை புண்ணிய காலமாக மாற்றுறது என்ன விதி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தோஷ காலம்னா என்ன? தோஷ காலம் விஷக்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நல்ல நேரம் எதிர்மறையான நேரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை அனுபவிக்கிறோம், ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு விதமான திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்கோம், விரயத்தில் இருந்துட்டுருக்கோம், லாபம் இல்லாமல் இருந்துட்டுருக்கோம், மன சங்கடப்பட்டுருக்கோம், ஒரு விஷயத்தில் சண்டைகள் வந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன காலம்? தோஷ காலம் விஷக்காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தோஷ காலம் விஷக்காலம்னு சொல்கிறத புண்ணிய காலமாக மாற்றுறது யார் கையில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது? இதற்கு நம்ம யாரை வழிபடணும்? சிவபெருமானை வழிபடணுங்க. அப்போ சிவபெருமானை வழிபடுறது, மகாவிஷ்ணுவை வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தோஷ காலத்தை, அந்த தோஷ காலத்தை விஷக்காலத்தை இறைவனுடைய புண்ணிய காலமாக மாற்றுறதுக்கு இறைவன்கிட்ட மட்டும்தான் அதுக்கு முழுமையான தீர்வு இருக்குது. ஆனால் உழைக்கணும். அதே சமயத்தில் இந்த இறைவன்கிட்ட கும்பிட்டா எனக்கு எல்லாம் மாறிடும் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முழுமையான முயற்சி இருக்கணும். அப்படி முயற்சி இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. முயற்சி இல்லைன்னா அது சக்ஸஸில் இடமே கிடையாது. நான் வழிபட்டு உட்காந்துட்டேன் சார், இறைவன் வந்து எனக்கு காசு கொடுத்துருவாரா, நான் லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு உட்காந்துட்டேன் காசு கொடுத்துருவாரா, அப்படி இல்லை. அதற்குண்டான இன்புட், அதுக்குண்டான உழைப்பை போட்டிங்கன்னா இன்னும் 100 மடங்கு உங்களுக்கு அதை தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் முழுமையான பலன்கள், பூர்ண பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுமையான உழைப்பு தேவை. அப்படி உழைப்பு இருந்து இந்த காரியத்தை பண்ணும்பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது பார்த்திங்கன்னா முழுமையாக 24 மணி நேரத்தில் இதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள், இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். எவர் ஒருவர் இதை பற்றி பேசி இதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் கூடி வரும். பிகாஸ் சிந்தனை ஒரு செயலை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உங்கள் செயல்கள்லேயும் சிந்தனைகள்லையும் ஒருமைப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அப்போது விஷக்காலம் தோஷ காலத்தை புண்ணியமாக மாற்றுறது யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட இருக்குது. அப்போ இறைவன்கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணணும்? எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, பண வருமான தடங்கள் இருக்குது, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப மனக்கலக்கமாக இருந்துருக்குன்னு சொல்லும்போது உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சாதிக்கக்கூடிய, அதாவது சக்ஸஸ் பண்ணக்கூடியதுக்கு சிவபெருமான் காலகாலேஸ்வரர்னு சொல்லுவார், காலபைரவர்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுவாமிக்கு 2 தீபம் ஏற்றணும். ஃபஸ்ட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம், அதே மாதிரி காலபைரவரை மனசில் வேண்டிக்கணும், சிவபெருமானை மனசில் வேண்டிக்கணும். அப்படி வேண்டிட்டு ரெய்டியில் 2 தீபம் ஏற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். விஷக்காலத்தை புண்ணிய காலமாக, பிரச்சனையுள்ள காலியத்தை பிரச்சனை இல்லாத காலமாக மாற்றக்கூடிய அந்த காலகாலேஸ்வரர் காலபைரவர் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுப்பார். இது நிறையா பேர் பழமொழியாக சொல்லுவார், தலைக்கு வந்தது தலபாகத்தோடு போச்சுன்னு சொல்லுவார். இது நம்ம லைஃப்லையும் நம்ம கண்கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தோல்விகளும் வெற்றிக்குண்டான படிக்கட்டு, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த சக்ஸஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ஆன்லைன் கிளாஸ், என்னுடைய கிளாஸ், இந்த கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். 7397394829 அஸ்ட்ராலஜி கிளாஸ், 2 டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸில் பொருத்தம், பொருத்தத்துக்கு தனியாக, நியூமராலஜிக்கு தனியாக, வாஸ்து தனியாக, அஸ்ட்ராலஜி கிளாஸ் தனியாக, 2 நாள் வகுப்பாக எடுக்கிறோம். இதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவா
7358409425. பிரதானமாக வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள், வைதீக வாஸ்துவாக ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி அஸ்ட்ராலஜிகள் பண்டிட்கிட்ட வந்து பேசணும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு எதிர்மறையான காரியங்கள் நடந்தது, அதோடைய திதி பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றியே முழுசாக தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி பண்டிட்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 7397394829, சாது யாத்திரையில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா 7358409425 இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.